அவன் அவன் கல்யாணம் நடக்கணும்னு பழனி மலை ஏறுவான். நான் பாரு பான மரம் ஏற பவனே. முருகா ஏறாதே. யார் அவன்? நான் தான். என்னப்பா தம்பி ஏன் இங்கேயுமா திடீர? கல்யாணம் பண்ணிக்க போறையா? மரத்து மேலயா? ஏன்பா மேலகாரம் எங்க தொங்குவா, ஐயர் எங்க உட்காருவாரு? அடுத்த மரத்துல போய கைகாலாம் நடக்குது, கண்ணு சுத்துது. பழைய துணியை தைக்கிறது விட்டுட்டு உனியார் பணமரம் என்ன சொன்னாங்க? பேச்சோட பேச்சா பழைய துணி தைக்கிறவன கிண்டல் பண்ணாத. எனக்கு நேரம் வர அப்ப புது துணி தைப்பேன். எப்ப? உனக்கு புருஷனா எப்ப வரணும்? எப்ப வரப்பற அழகு? சீக்கிரமா வரணும் தான் உன் சித்தப்பா இருக்க சொல்லிவிட்டேன். மரம் ஏறவனதான் மாப்பிள்ளையாக்குவேன்னு சொன்னாரு. நெஞ்சில உரம் இருக்குன்னு ஏறினேன், பொசுக்க போனதும் உறிஞ்சி போச்சு. ஐயா மைனர் வராரு, மைனர் வராரு, மைனர் வராரு. வர்றது யாரியா? எனக்கு மேல வராரு. புத்து புறான் மைனர். வாங்க வணக்கம், வணக்கம், வாங்க வாங்க. அர்ஜுனா எப்படி இருக்க? ஏதோ விசாலம் தயவுல நல்லா இருக்கங்க. விசாலம் எப்படி இருக்கான்? உங்களையே நினைச்சு ஏங்குதுங்க. ஏக்கத்தை தீக்கணுமே. கொண்டாங்க அக்கா. பாடி அலங்காரம் பண்ண வழி இல்லாம அமர்க்குளமா வந்து நிக்கிறிய, ஏதுடி இந்த நகைலாம்? ஒருத்தர் கொடுத்தாரே. நீயும் பிழைக்க கத்துக்கிட்ட? ஆமா, பசு வல்ல வந்தானா? இல்லக்கா, பரம ஏழை. ஏழையா? அப்படின்னா அதெல்லாம் எப்படி வந்தது? இதெல்லாம் பவுடில கில்ட். கில்டா? அடி பாவி, ராசாத்தி மாதிரி இருக்கிற உனக்கு எதுக்குடி இந்த கில்ட் நகைலாம்? கழட்டு கழட்டு. எதுக்குக்கா? உனக்கு பவுண்டியே நகைய போட்டு எங்க ஊர் ராசாத்தின்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறேன். ஆமா கழட்டு. நிஜமா கொடுப்பீங்களா? நிஜமா கொடுப்பேன். கழட்டு கழட்டு. இந்த பாலை கொண்டு போய் உள்ள இருக்கிற மாமாக்கு கொண்டு போய் கொடு. திருவிழாக்கு கொடுத்துட்டு வா, போலாம். பவுன் விருந்தாளி மாமாவா? ஆமா. வா 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 வா. அக்கா இந்த பாலை குடுக்க சொல்லிச்சு. ஜிண்டங்க தான் ஜினுக்குனா, ஜிண்டங்க தான் ஜினுக்குனா, ஜிண்டங்க தான் ஜினுக்குனா. என்ன மாமா, வீதியில தான் பாடுவீங்க, இப்ப வீட்டுக்குள்ளேயே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. விஷயம் இருக்கிற இடத்துல குஷி இருக்கு, குஷி இருக்கிற இடத்துல குரல் இருக்கு. அன்னைக்கு நீ விசாலத்துக்கிட்ட ஸ்னோ பவுடர் எல்லாம் கேட்டியாமே. இங்க பார், இத பூசிக்க, இத போட்டுக்க. இதெல்லாம் எனக்கா? நான் போட்டுக்கிட்டா? இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு முறை இருக்குமா, நானே போட்டு விடுறேன். உட்கார். எப்படி இருக்க? கமகமான இருக்கு. இருக்கு. இங்க பார், இது எப்படி இருக்கு? இருக்கு. 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 இங்க பார். எனக்கா? உனக்குத்தான். ஃபாரின் லைலக், வாசனை வராது. இத கட்டிக்கிட்டேன்னா பளபளான்னு இருப்பேன். கட்ட தெரியாம கட்டினா ஆம்பளைங்க முன்னால அவுந்து விழுந்துருமா. நானே கட்டி விடுறேனே. எனக்கு வெக்கமா இருக்கு. பவுனு, பவுடரை பூச விட்டேன், நகைய போட விட்டேன், இதையும் கட்ட விட்டுட்டேன்னா அப்புறம் ஜிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா, ஜிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா, ஜிண்டங்க டாஞ்சினுக்குண்ணா. பாய்லரை கழுவிட்டு இருந்தன, கைய உள்ள விட்டன, நகை இருந்துச்சு. நமக்கு என்ன வந்துச்சு அப்படி பேச வந்ததான்னு பார்த்தேன். அப்புறம் பஞ்சாயத்தே இதுக்காகத்தான் சொன்னாங்க. பாவம் பழி யாருக்கெல்லாம் வந்து போதுன்னு எடுத்துக்கிட்டு ஓடியாந்த. இப்ப என்ன சொல்லுங்க நாட்டாம? ஒரு சாக்கடைக்கு பறிஞ்சுக்கிட்டு சத்தியமா மாதிரி பேசுனீங்களே. அவர் ஏன் பேச மாட்டார்? அந்த சாக்கடையில புரண்டவராச்சே, அந்த விசுவாசம். நாட்டாம, சின்ன பைய உங்க மூஞ்சியில சேத்த வாரி பூசிட்டான்.
என்னமோ மாமா, பெத்தவ கண்ண மூடிட்டா, சித்தியா வந்தவ சீரழிச்சிட்டாங்கிற கெட்ட பேர் எங்க அக்காவுக்கு ஏற்படாம நான் ஒரு செட்டப் பண்ணிட்டேன். என்னமோ தம்பி, நம்ம கடமை முடிஞ்சு போச்சு, இனிமே அவன் பாடு அவ பாடு. கடமை முடிஞ்சு தகலாண்டோம், ஆனா இன்னும் கவலை முடியலையே. ஏன் சாந்தி மூர்த்தம் முடியலன்னா? இனிமே அவம்பாடு அவபாடு, நீங்க ஆடுங்க மாமா. அதுக்கு இல்ல மாசி, வேற எதுக்கு? கடனுக்காக ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டோம், கண் கலங்காம அவளை அவன் காப்பாத்தணுமே. பையனை நினைச்சாதான் பயமா இருக்கு. கவலை விடுங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, பையன் பிச்சு உதற போறான். பவுனு சட்டை நல்லா இருக்குதா? அப்பா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? மணின்னு சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? இந்த வேட்டி நல்லா இருக்குதா? மாமா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? நெஜார் எங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்குதா? நான் சொல்லல, பையன் ஆரம்பிச்சுட்டான். பத்து போட தானே கூப்பிடுறேன், ஏன் இப்படி பயந்து ஓடுற? தெரியுமே, உனக்கு பொண்டாட்டியா வந்தவள அப்படி அடிச்சிட்டிய, தப்பு இல்ல? நீ மட்டும் அடிக்கலாமா, அது தப்பு இல்லையா? தப்பு தாண்டா, தப்பு தான். அது தப்புனா இதுவும் தப்பு தான், தப்புக்கு தப்பு சரியா போயிடுச்சு. பத்து போடு. அன்னைக்கு புடவை லூசா இருக்கு கட்டி விடுறேன்னு சொன்னேன், நீ முடியாதுன்ட்டு ஓடிட்ட. இப்ப பாத்தியா, லூசையே உனக்கு கட்டி வச்சுட்டேன். உன் விதிய பாத்தியா, காதலிச்சவன் துணிய வெட்டுறவன், கட்டிக்கிட்டவன் துணிய கிழிக்கிறவன், உனக்கு வாச்சதெல்லாம் எப்படி இருக்கு பாத்தியா? நொந்து நூலா போனவன், பெந்து வெதும்பி போனவன். விடு கவலைய, உனக்கு எப்பப்ப சந்தோஷம் தேவைப்படுதோ அப்பப்ப சின்ன சைகை பண்ணு. உனக்கு எப்பப்ப சௌரியப்படுதோ அப்பப்ப அப்பப்ப சிண்டங்கட்டா சினுக்குண்ணா, சிண்டங்கட்டா சினுக்குண்ணா. அப்பப்போன்னு சொன்னேன், அப்பிட்டிய என்னங்க? பல்லு குச்சி கொண்டு வர சொன்னீங்க, அது வந்து கற்பகம். எப்பவுமே குச்சியில தேய்ச்சிட்டு இருக்கிறமே, இன்னைக்கு கொஞ்சம் குதூகலமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக கப்புன்னு சாம்பல் எடுத்தேன். இந்த பக்கமா இருந்த காத்து குப்புன்னு அடிச்சு மூஞ்சியில கொட்டிருச்சு, அத கப்புன்னு குடிச்சு அப்படியே பழுத்து வச்சு விட்டு இருக்கேன். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு நாள் வெளியில வீசிட்டு இருந்த காத்து இப்ப வீட்டுக்குள்ளேயே வீச ஆரம்பிச்சிருச்சு. வெந்நீர் வச்சிருக்கேன், போங்க. எங்க? ஓ அங்கயா, வர்றேன். இப்படி அலியாக்கி வச்சிருக்கீங்க, இவனை புலியாக்கி விட்டா என்ன பிராண்டிடுவான். இவன் ஆயுசு பூரா இப்படியே இருந்தா தான் என் ஆசை எல்லாம் நிறைவேறும். மச்சான் நீ ஆடுறா, சும்மா அப்படி கொடுத்து வாங்க. ஆமா பாவடம் நல்லா இருக்குதா? என் பொண்டாட்டி இது நல்லா இருக்கா? ஜாக்கெட்டு உன் பொண்டாட்டி இது நல்லா இருக்குதா? எப்படி நம்ம மாப்பிள்ள ஆட்டி? இந்த இதுல ஒரு டம்ளர் குடி. வழக்கம் போல அவங்க அப்பா சோறு போடுவான், வயிற்ற கழுவிட்டு வந்து சேரு. சட்டை நல்லா இருக்குதா? அப்பா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருக்கா? அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஆமா வாங்கி கொடுத்தாங்க, நல்லா. இந்த நஜாரே அத்த வாங்கி கொடுத்தாங்க, நல்லா. அகிலாண்டா, அகிலாண்டா. என்ன? நம்ம பையன் வழக்கம் போல ஒரு பயல அடிச்சு விட்டான், சாப்பாடு தயார் பண்ணு. உன் பையனுக்கு வேற வேலையே இல்ல, ஊர்ல எவனையாவது அடிச்சிட்டு வருவான்,
அவனுக்கெல்லாம் பொங்கி போறதா ஏன் வேணையா? உள்ளே அவன் கொண்டாட்டி இருப்பா, அவகிட்ட சொல்லுப்போ. இதுவரைக்கும் பொண்டாட்டி நீ தொட்டதே இல்லையா? இன்னும் கைவிடாத ரோஜாவாத்தா இருக்காளா? கவனிக்கிறேன். என்ன மாமா சொல்றது ஒண்ணுமே புரியல. சொன்னா புரியாதரா மச்சான். இன்னைக்கு சாயந்தரம் பிள்ளையார் கோயிலுக்கும் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. கூட்டாரு, நான் புருஷனாக போறேன்னு, நான் புருஷனாக போறேன்னு. பவுனு, இன்னைக்கு நீ பிள்ளையார் கோயில்ல கிண்டா கட்டா எனக்கு. அடியே அம்மிக்கு வராதடி, கொஞ்சம் தழுக்கா வர. அப்படித்தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சேலைய மொட்டை மாடியில காய போட்டுக்கிட்டு இருக்கா. இவ கெட்ட கேட்டுக்கு மொட்டை மாடி வேற. போய் ஒரு உலுக்கு உலுக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ தலைய விடுறி, இவ ஒருத்தி வேலை இருக்கும் போதான் விவரமா வாருவா. அடிய பவனு, என்னென்ன விஷயம்? உங்க குடும்ப விஷயம், நீ குறுக்கால வராத. அடே, எங்கேயாச்சும் வேட்டு வச்சிருப்பாரா?